அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோல சிவனடியார்களில் ஒருவரான கணம்புள்ள நாயனார் பத்தி தெரிஞ்சுக்கலாம். வடவெள்ளாட்டின் தென்கரையில் அமைந்துள்ள இருக்குவேலூர் என்னும் தலத்தில் வாழ்ந்து வந்தவர் தான் கணம்புள்ள நாயனார். இவர் ஒரு சிறந்த சிவபக்தர் ஆவார். இவர் சிவபெருமான் எழுந்தருளியிருக்கும் கோயில்களுக்கு நெய்விளக்கு ஏற்றும் நற்பணியை நாள்தோறும் தவறாமல் செய்து வந்தார். கோயில்களுக்கு ஒளி ஏற்றுவதால் இருளடைந்த மானிட பிறவி என்னும் அஞ்ஞான இருள் நீங்கி அருளுடைய ஞான இன்ப வீட்டை அடைய வழி பிறக்கும் என்பதை உணர்ந்தார். இவ்வாறு நற்பணி செய்து வந்த நாயனாருக்கு செல்வம் குறைந்து வறுமை வளர தொடங்கியது. அந்த நிலையிலும் திருவிளக்கு ஏற்றும் பணியை தவறாமல் செய்து வந்தார். இருக்கு வேலூரில் உள்ள பெருங்குடி மக்களுக்கெல்லாம் தலைவராய் விளங்கியவர் தான் கணம்புள்ள நாயனார். ஆனால் இன்றோ இவ்வாறு வறியவராய் அதே ஊரில் அவர் இருக்க விரும்பவில்லை. அதனால் தம்மிடம் இருக்கக்கூடிய நிலப்புலன்களை விட்டு ஓரளவு பணத்தோடு சிவ யாத்திரையை மேற்கொண்டு அந்த ஊரை விட்டே புறப்பட்டார். ஊர் ஊராக சென்று கோயில் தோறும் நெய்விளக்கு ஏற்றியவாறு தில்லையை வந்தடைந்தார். தில்லையில் எழுந்தருளியிருக்கக்கூடிய எம்பெருமானை வணங்கி பேரின்பம் பூண்டார். தில்லை பதிய விட்டு செல்ல மனமில்லாத அடிகளார் அவ்வூரில் தனியாக வீடு எடுத்து வசிக்கலானார். அடியார் அவ்வூரில் தங்கியிருந்து பெருமானை உளம் குலைந்து உருகி போற்றி விளக்கேற்றும் திருப்பணியை மேற்கொள்ளலானார். தில்லை திருவிடத்தில் அமைந்துள்ள திருப்புலீச்சரம் எனும் சிவன் கோயிலுக்கு விளக்கேற்றும் பணியை மேற்கொண்டார். ஆனால் வறுமையின் காரணமாக மிகவும் மனம் வாடினார். விற்பதற்கு கூட வீட்டில் எந்த பொருட்களும் இல்லாத நிலையில் இறப்பதற்கு அஞ்சிய அவர் உடல் உழைப்பினால் செல்வம் சேர்க்க கருதினார். அதற்காக கணம்புல்லை அறிந்து வந்து அவற்றை விட்டு பணமாக்கினார். அந்த பணத்தில் நெய் வாங்கி விளக்கேற்றியும் வந்தார். எம்பெருமான் சோதனையின் காரணமாக கணம்புல்லும் விற்பனையாகவில்லை. இதனால் கஷ்டப்பட்ட நாயனார் கணம்புல்லையே திரித்து அழகிய விளக்காக எரித்தார். ஆனால் ஆலயங்களில் விளக்குகள் பெரும்பாலும் ஜாமம் வரைக்கும் எரிவது வழக்கம். கணம்புல்லோ யாமம் வரைக்கும் எரியாமல் சீக்கிரமே அணைந்து விட்டது. கணம்புல் நாயனார் அன்புருகும் சிந்தனையுடன் என்புருக அத்திருவிளக்கில் தமது திருமுடியினை வைத்து இன்பம் பெறுக நமச்சிவாய நாமம் என்று சொல்லி விளக்காக எரிக்க தொடங்கினார். திருப்புலீச்சரத்தில் எழுந்தருளியிருக்கும் மணிகண்ட பெருமானுக்கோ அதற்கு மேல் கணம்புல் நாயனாரை சோதிக்க விருப்பமில்லை. அதனால் அவர் சக்தி சமேதராய் ரிஷப வாகனத்தில் அடியாருக்கு பேரன்ப காட்சி கொடுத்தார். கணம்புல் நாயனாரோ நிலம் கிடந்து சேவித்து பெருமானை போற்றினார். எம்பெருமானும் தனது அன்பு தொண்டர் கணம்புல் நாயனாருக்கு சிவலோக பதவியை அளித்து அருளினார். கணம்புல் நாயனாரின் குரு பூஜை கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது. இன்னைக்கு எல்லாரும் கணம்புல் நாயனாரை பற்றியும் அவருடைய சிவ தொண்டையும் பற்றியும் தெரிஞ்சிருப்பீங்க. இன்னொரு வீடியோல நம்ம இன்னொரு நாயனார் பத்தி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.